இதே 35 தெய்வ விக்கிரகம் இப்பதான் சார் பிரசுக்கு முக்கியமானது. இதுல என்ன சார் பெரிய கிழிச்சிட போறீங்க அப்படிங்கிற, அதுக்கு இதே 35 தெய்வ விக்கிரகம் லண்டன்ல ஆல்பர்ட் அண்ட் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் V&M பாக அந்த மியூசியத்தில் வச்சிருக்கலாம். அந்த மியூசியத்தில் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் தமிழ்நாட்டிலேருந்து, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். 100க்கு 100 விக்கிரகங்களும் கொள்ளையடிக்கப்பட்டவைகள், 100க்கு 100 கொள்ளையடிக்கப்பட்டவைகள். ஆனால் உறவோடு இருப்பார். எப்போ இப்போ இருக்கிற அரசியல் அது உறவு எங்க மாதிரி ஆளுகளுக்கு பழங்காலத்து ஆளுகள் என்ன, அந்த குயினை பார்த்தா கொல்லணும், இவன் உயிரோடு இருந்தால் அவள் என்னையை கொல்லணும். ஏன்னா பதவியை இழந்தவங்க அந்த காலம் இவங்கெல்லாம் ஊரை மாற்றிட்டு இன்றைக்கி டெமோக்ரஸியில் 2000 டெமோக்ரஸியில் வந்த ஆளுகனால இப்போ உறவு வச்சுக்கிறாங்க. அது தெய்வத்தை கொண்டு வரக்க முடியறதுக்கு வேண்டிய காட்சி இல்லை. இன்னைக்கு லெவலில் 1414 தெய்வ விக்கிரகம் லண்டனில், இது வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கே இருக்காரு இவர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், லண்டனில் வாஷிங்டன் டிசியில் 8 மாசமாக அங்கே இருக்கு, வயிறு எரியுது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே பிடிக்கிறாரு, இவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவர். இல்லை சார், இப்போ யாரை சொல்கிறேன் அந்த கட்சி என்ன, 1411 தெரியாமல் சொல்லிட்டேன், 1414 தெய்வ விக்கிரகங்கள், அது இந்தியாவை சேர்ந்தது, இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே ஆள் கொள்ளையடிக்கிறான், அவன் பேர் தான் சுபாஷ் சந்திர கப்போ. இந்த செய்திகள் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா, நான் 2012 அங்கே அதிகாரியாக இருக்கேன். 2012 இந்த பிளக சாரி அந்த மதிப்புக்குரிய அந்த ஹானரபிள் அக்யூஸ்ட் அப்படின்னு இல்லை அந்த வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் அவனை நான் பிடிச்சி கொண்டேன். அந்த திருச்சியில் உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் உங்களெல்லாம் பழகாத ஆள் கிடையாது, என் முகத்தை பார்க்காத நீங்கள் யார் இருக்க மாட்டேன், உங்களும் எனக்கு தெரியும். அப்போ பிடிச்சி கொண்டாந்து வச்ச பிறகு விசாரித்து தகவலை கொடுக்க கொடுக்க 100 வாரண்ட் அவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க. அப்படி பிடிக்கப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் எப்போ, 2012 எனக்கு என்ன ஆச்சு, 2012 to 2024 ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துருக்காங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி, அது கொண்டு வரணுமா இல்லையா பேச போகும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய மூஞ்சியை அப்படியே மார்ஃபிங் பண்ணி மறிச்சிருங்க, கம்ப்ளீட்டாக இன்ட்டு போட்டு மறிச்சுட்டு வாய்ஸை மட்டும் போய் கேட்டு சேர்த்தா போதும். தட்ஸ் ஆல், இது கேட்குறேன். இது அவங்க கொடுக்கணுமா இல்லை, சிவதாஸ் மீனாவுக்கு போட்டேன், மிஸ்டர் சிவதாஸ் மீனா அவர் பேர் சொல்லணும், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் யுவசேஜ்மென் ஜூனியர், அவர் வைஸ்ரா ஜூனியர், அவரை நான் கேட்குறேன் அவர் என்ன செஞ்சாருன்னு. அதை வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சாரு, முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்டேன் மிஸ்டர் ஸ்டாலின், அவருக்கு போட போகும்போது 3,50,000 தெய்வ விக்கிரகங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன், அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு காது முடிக்கிட்டார். இது சாராய சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை, எனக்கு வயிற்றில் குத்துனதுனால தான் சார் நான் அவரை குத்துறேன், இல்லாட்டி பேசவே மாட்டேன் அவரை பற்றி, இன்னொருத்தங்களை பற்றி பேசவே மாட்டேன். என்னுடைய தெய்வ விக்கிரகங்களுக்கும் கோயிலுக்கும் பாதுகாப்பு இல்லை, அமைதியை மக்கு மாதிரி உள்ளே இருந்தால் நான் கேட்பேனா, கேட்க மாட்டேன். என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த உடலும் உயிரும்,